வணக்கம் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்தி ஆறு அன்றறிவாம் என்னாது அரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அன்றறிவாம் அப்படின்னா அன்று பின்பு அறிவாம் அறிந்து செய்வோம் அதாவது இப்ப செய்ய வேணாம் பின்னாடி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது அதுதான் பின்பு அறிந்து செய்வோம் அதுதான் அன்றறிவாம் என்னாது என்று சொல்லாமல் பின்னாடி ஒரு நாள் செய்வோம் அப்படின்றது சொல்லாம அப்படி நினைக்காம அறஞ்செய்க அப்படின்னு என்னது தர்மம் செய்க அதாவது பின்பு ஒரு நாள் அறிந்து அதனை செய்வோம்

பெயர் சொல்லோடும் வினைச்சொல்லோடும் சேர்ந்து சொல்லப்படுவது அதுதான் வந்து அசைநிலை அதற்கான டெஃபினேஷன் அப்போ இந்த இடத்துல மற்றது அப்படின்னு வந்தது என்னன்னா அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா இப்படி நடக்கும் நீங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க அப்புறம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கோங்க பின்பு அறிந்து செய்வோம் என்று சொல்லாமல் தர்மம் செய்க அப்படி செஞ்சீங்கன்னா என்ன தான் இப்ப சொல்லியிருக்காங்க அதான் மற்றது போட்டுட்டு அடுத்து சொல்லியிருக்காங்க வினை அதாவது பொன்றுங்கால் அப்படின்னா பொன்றுங்கால் பொன்றா துணை பொன்றுங்கால் அப்படின்னா இறுதிக்காலத்தில் நீங்கள் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது இறக்கும் பொழுது எப்படி நாள் எடுத்துக்கலாம் பொன்றா அப்படின்னா அழிவில்லாத துணைனா உங்களுக்கு ஒரு காப்பு உங்களுக்கு ஒரு அரணாக வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதை கிறிஸ்பா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு செய்யலாம் இன்னைக்கு செய்ய வேணாம் இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தர்மத்தை தள்ளி போடாம அன்னைக்கே நீங்கள் செய்யும் பொழுது அன்றைக்கே நீங்கள் தர்மத்தை செய்யும் பொழுது அந்த தர்மமானது நீங்கள் வாழ்நாள் முழு வாழ்கின்ற வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு காப்பாக வருவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இறக்கும் துறவாயில் இருக்கும் பொழுது உங்களது இறுதி காலத்திலும் உங்களுக்கு அழிவில்லாத ஒரு அரணாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்க தர்மத்தை தள்ளி போடாம அப்பவே செஞ்சீங்கன்னா அந்த தர்மமானது உங்களை இரு உங்களது இறுதி காலத்தில் எப்படி காக்கும் அப்படின்னா அந்த தர்மத்தை வந்து அவ்வளவு தலைநூ தலை தூக்கி நிற்பா இந்த குரலில் வந்து தர்மத்துக்கு அவ்வளோ அழகான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க திருவள்ளுவர் அவங்க அதாவது எந்த ஒரு வேலையும் அதாவது எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு தர்ம காரியத்தையும் தள்ளி போடாதீர்கள் தள்ளி போடாத அன்றே செய்யுங்கள் அது நீங்கள் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அரண் போல வந்து உங்களை காக்கும் இறக்கும் தருவாயில் மட்டும் இல்லாது அதாவது உங்கள் வாழ்நாள் முழுவதையும் உங்களுக்கு உங்களுக்கு காப்பாக நின்று உங்களது இறக்கும் தருவாயிலும் ஒரு அழியாத காப்பாக உங்களுக்காக வந்து நிற்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக உள்ளவங்க சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தர்ம காரியங்களை பின்பு செய்யலாம் என்று தள்ளி போடாமல் நினைத்த உடனேயே அந்நாளிலேயே செய்துவிட வேண்டும் தர்மம் ஒன்று மட்டுமே நமது வாழ்வின் இறுதி நாள் வரையிலும் நாம் இறக்கும் தருவாயிலும் ஓர் அழியாத துணையாக இருந்து நம்மை காக்கும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்